இப்போ நம்ம டேட்டா ஹேண்ட்லிங்கில் சாப்டர் 5.1 ஃபஸ்ட் க்வெஸ்சன் பார்க்க போகிறோம். ஸோ ஃபார் விச் ஆஃப் தீஸ் வுட் யூ யூஸ் அ ஹிஸ்டோகிராம் டு ஷோ த டேட்டா? இங்கே ஒரு மூணு க்வெஸ்சன் கொடுத்துருக்கான், மூணு இல்லை நாலு கொடுத்துருக்கான். இந்த நாலுக்கு இதில் எது வந்து நீங்கள் ஹிஸ்டோகிராம் யூஸ் பண்ணுவீங்க? ஹிஸ்டோகிராம்னா என்ன? பார்க்ராமோட ஒட்டி ஒட்டி வருதா, இப்படி இருக்குதா, இன்னொரு பார்க்ராம் இதோடய சேர்த்து வருது, அதுதான் ஹிஸ்டோகிராம். ஓகே, இதுதான் ஹிஸ்டோகிராம், இந்த மாதிரி வருது தான் ஹிஸ்டோகிராம். ஓகே, கேப் இல்லாமல் அப்படியே இந்த பார்ஸ் எல்லாம் சேர்ந்து சேர்ந்து வர்றது தான் ஹிஸ்டோகிராம். ஸோ இந்த கொடுத்துருக்குற நாலு க்வெஸ்சனில் உங்களுக்கு எந்த க்வெஸ்சனில் ஹிஸ்டோகிராம் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு, அதுதான் க்வெஸ்சன். ஸோ த நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் ஏரியாஸ் என்ன போஸ்ட் பன்ஸ் பேக்கு. ஸோ அப்போது ஏரியா வந்து பின் நம்பர் வச்சு பிரிப்பாங்க. பின் நம்பர்னால் 61 ஏரியாவில் எவ்வளோ இருக்குது, சென்னை 41 எவ்வளோ இருக்குது, சென்னை 119 எவ்வளோ இருக்குது, சென்னை 90 எவ்வளோ இருக்குது, சென்னை 119 எவ்வளோ இருக்குது, அப்படி பிரிப்பாங்க. அது தனித்தனியாக பிரிப்பாங்க. ஓகே, அதுக்கு வராது. ஓகே, த ஹைட் ஆஃப் த காம்படிஷன்ஸ் இன்ன அத்லெட்டிக்ஸ் மீட்டு. இப்போ ஒரு மீட்டில் வந்து ஹைட்டு வந்து நிறைய பேர் கலந்துப்பாங்க, ஒரு 1000 பேர் கலந்துப்பாங்க அப்படின்னா எல்லோரும் ஒரே ஹைட்டில் இருக்க மாட்டாங்க, எல்லோரும் வெவ்வேறு ஹைட்டில் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு 100 சென்டிமீட்டர் to 100 சென்டிமீட்டர் எவ்வளோ பேர் இருக்காங்க, 110 to 120 எவ்வளோ பேர் இருக்காங்க, 120 to 130 சென்டிமீட்டர் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ செகண்ட் ஒன்னுக்கு ஹிஸ்டோகிராம் வரும். ஓகேயா? தென் தேர்ட், த நம்பர் ஆஃப் கேசட்ஸ் ப்ரொடியூஸ் இன் பை 5 companies. ஸோ ஃபஸ்ட் கம்பெனியில் ஒரு 1000 கேசட் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, செகண்ட் கம்பெனியில் ஒரு 500 கேசட் ப்ரொடியூஸ் சிடி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, கேசட் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, தேர்ட் கம்பெனியில் ஒரு 5000 சிடி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, கேசட் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, ஃபோர்த் கம்பெனியில் அந்த மாதிரி 5 கம்பெனியில் அவங்கவுங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு ஹிஸ்டோகிராம் வராது. ஸோ த நம்பர் ஆஃப் பேசஞ்சர்ஸ் போர்டிங் ட்ரெயின்ஸ் ஃப்ரம் 7 AM to 7 PM, 12 மணி நேரம், காலையில் 7 மணிலேருந்து சாயந்தரம் 7 மணி வரைக்கும் எத்தனை பேர் வந்து ட்ரெயினில் போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ நம்ம எப்படி போட்டுக்கலாம், 7 to 8 வரல எத்தனை பேர் ஏறுறாங்க, 8 to 9 வரல எத்தனை பேர் ஏறுறாங்க, 9 to 10 வரல எத்தனை பேர் ஏறுறாங்க அப்படின்னா இதுக்கு ஹிஸ்டோகிராம் வரும். ஸோ பிக்கும் டிக்கும் ஹிஸ்டோகிராம் வரும். சரியா? அதுதான் ஆன்சர், பி அண்ட் டி தான் ஆன்சர். ஓகேயா? டி பார்த்துட்டோம் ஆன்சர்னு. ஸோ குரூப் ஆஃப் காம்படிட்டர்ஸ் ஹேவிங் டிஃப்ரெண்ட் ஹைட்ஸ் இன் அன் அத்லெட்டிக் மீட்டு. ஸோ 110 to 120, 120 to 130, 130 to 140 இப்படி வரும்போது ஹிஸ்டோகிராம் வரும். ஸோ நம்பர் ஆஃப் பேசஞ்சர்ஸ் போர்டிங் ட்ரெயின்ஸ் இன் அன் இன்டர்வெல் ஆஃப் 1 hour அட் அ ஸ்டேஷன், 7 to 8, 8 to 9, 9 to 10 அந்த மாதிரி சாயந்தரம் 7 மணி வரைக்கும் எத்தனை பேர் ஏறுறாங்க அப்படின்னு போட்டால், ஸோ நம்ம இந்த 4 க்வெஸ்சனில் 2 க்வெஸ்சன் பி அண்ட் டிக்கு தான் ஹிஸ்டோகிராம் வரைய முடியும். ஓகேயா? இப்போ நம்ம 5.2 டேட்டா ஹேண்ட்லிங்கில், 5.1 டேட்டா ஹேண்ட்லிங்கில் க்வெஸ்சன் நம்பர் 2 பார்க்க போகிறோம். 5.1 எக்ஸசைஸ் க்வெஸ்சன் நம்பர் 2, த ஷாப்பர்ஸ் ஹூ கேம் டு யர் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் ஆர் மார்க்ட் ஆஸ், யார் யாரெல்லாம் வந்தாங்க டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு, மேன்னா எம்மு, உமன்னா டபிள்யூ, பாய்ஸ்னா பி, கேர்ள்னா ஜி. ஸோ மேன், விமன், பாய், கேர்ள் எத்தனை பேர் வந்தாங்க. த ஃபாலோயிங் கிவ்ஸ் லிஸ்ட் த ஷாப்பர்ஸ் ஹூ கேம் டியூரிங் த ஃபர்ஸ்ட் ஹவர் இன் த மார்னிங். ஃபர்ஸ்ட் ஹவரில் எத்தனை பேர் வராங்க, டபிள்யூனா இத்தனை விமன் வராங்க, கேர்ளு, பாய், விமன், மென், கேர்ள், மென், விமன், கேர்ள் இந்த மாதிரி வராங்க. சரியா? இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், இதை மேக் அ ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள் யூஸிங் டேலி மார்க், டேலி மார்க் யூஸ் பண்ணி போடணும். அதுக்கப்புறமா இன்னொரு க்வெஸ்சன் என்ன, ட்ரா அ பார் டு இல்லஸ்ட்ரேட் இட், எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஷாப்பர்ஸை இப்படி பிரித்து பிரித்து எழுதியிருக்கேன், ஸோ ஈஸியாக நம்ம டேலி மார்க் பண்ணுறதுக்காக. ஸோ இப்போ நம்ம பண்ணலாம், எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ முதல்ல டபிள்யூ இருக்கு இல்லையா, டபிள்யூவில் இருக்கு 1, 2, 3 இதை அடிச்சிடலாம். சரியா? ஸோ இங்கே 3 டேலி மார்க் போட்டுக்கலாம், 1, 2, 3. ஓகே, தென் ஸோ இப்போ பார்த்துட்டோம், 1, 2, 3 இது 3 முடித்தாச்சு, நம்ம 1, 2, 3 முடித்தாச்சு, இங்கே போட்டாச்சு விபனுக்கு. சரி, அடுத்தது என்ன, கேர்ள். ஸோ கேர்ளு ஒரு பாய், கேர்ளு ஒரு பாய், அதை இங்கே போட்டுடலாம், ஒரு கேர்ளு ஒரு பாய். ஓகே, அடுத்தது வந்து 2 விமன்,
ரெண்டு விமன் அடிச்சிடலாம், இங்கே போட்டுக்கலாம் அதை. ஸோ ரெண்டு விமன்னா இப்படி, நாலு ஒன்று அஞ்சாவது இப்படி போடணும். ஓகே, தென் அதுக்கப்புறம் மென் ரெண்டு கல், ஸோ அதையும் அடிச்சிடலாம். ஒரு மென்னு ரெண்டு கல், சரியா? ஒரு மென்னு ரெண்டு கல், ஒன் டூ, சரியா? தென் இப்போ ரெண்டு மென்னு மூணு விமன், ஸோ ரெண்டு மென்னு மூணு விமன் அடிச்சிடலாம். அப்போ ரெண்டு மென், ஒன் டூ, மூணு விமன், ஒன் டூ த்ரீ, சரி. அடுத்தது வந்து விமன் ஒன்று, கேர்ள் ஒன்று, அது ரெண்டையும் போட்டுக்கலாம். விமன் ஒன்று, கேர்ள் ஒன்று, ஓகே. தென் பாய், பாய் ஒன்று, மென் ஒன்று, விமன் ஒன்று. பாய் ஒன்று, மென் ஒன்று, விமன் நாலு இருக்குது, இன்னொன்று போட்டுடலாம், அஞ்சு, சரியா? தென் பாய், கேர்ள், கேர்ள், மென், விமன். ஸோ ஒரு பாய், ரெண்டு கேர்ளு, ஒரு விமன், ஒரு மென்னு ஒரு விமன். ஸோ ஒரு மென்னு ஒரு விமன்னு, ஒரு பாய் ரெண்டு கேர்ள். ஸோ இதை அப்படியே அடிச்சிடலாம், சரியா? ஒரு பாய், ரெண்டு கேர்ள். ஸோ இப்படி ஒரு கேர்ள், இப்படி ஒரு கேர்ள். தென் மென் ஒன்று இங்கே போட்டுக்கலாம். தென் விமன் ஒன்று, ஓகேயா? அது அப்படியே அடிச்சிட்டோம். தென் விமன் ஒன்று, மென் ரெண்டு, விமன் மூணு, மென் ரெண்டு, இங்கே மூணு, விமன் மூணு, மென் ரெண்டு, விமன் மூணு, ஒன்று ரெண்டு மூணு, மென் வந்து ரெண்டு, ஓகேயா? தென் வந்து விமன் வந்து ஒன்று ரெண்டு மூணு, மென் ஒன்று, பாய் ஒன்று. ஸோ விமன் மூணு, மென் ஒன்று, பாய் ஒன்று, அதையே அடிச்சிடலாம், ஓகேயா? விமன் மூணு, ஸோ ஒன்று ரெண்டு மூணு. தென் மென் ஒன்று, பாய் ஒன்று, ஓகே. தென் இங்கே வந்து விமன் ஒன்று, கேர்ள் ஒன்று அடிச்சிடலாம். விமன் ஒன்று, கேர்ள் ஒன்று. தென் மென் ஒன்று, விமன் ரெண்டு, மென் ஒன்று, விமன் ரெண்டு, மென் ஒன்று, விமன் ரெண்டு, இப்படி ஒன்று, இப்படி ஒன்று, ஓகேயா? தென் இங்கே வந்து மூணு விமன் இருக்குது, ஒரு மென்னு, ஒரு கேர்ள். மூணு விமன் இருக்குது, ஒன் டூ த்ரீ. அப்புறம் ஒரு மென்னு இங்கே போட்டுடு, ஒரு மென்னு. தென் ஒரு கேர்ள் இருக்கு, ஓகேயா? தென் இங்கே வந்து இது முடிஞ்சிடுச்சு இப்போ, ஓகேயா? ஆமாம், இதெல்லாம் முடிஞ்சோம். மூணு மென்னு, ஒரு கேர்ள், ஒரு மென், ஓகே, முடிஞ்சது. இப்போ வந்து இங்கே மென் எவ்வளோ பேர்? ஒன்று ரெண்டு மென்னு, ரெண்டு விமன்னு, ஒரு கேர்ள். ரெண்டு மென்னு, ரெண்டு விமன்னு, ஒரு கேர்ள். ஸோ ரெண்டு இது, ஒன்று ரெண்டு, மென் ரெண்டு, விமன் ரெண்டு, ஒரு கேர்ள், இதானே பார்த்தோம். ஆமாம், அடுத்தது ஒரு விமன், ஒரு மென்னு, ரெண்டு விமன், ஒன்று ரெண்டு, ரெண்டு விமன், ரெண்டு மென், ஒரு கேர்ள். ஸோ ரெண்டு விமன், ரெண்டு மென், ஒரு கேர்ள், ஓகே, இதெல்லாம் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ஒரு மென்னு, ஒரு விமன்னு, ஒரு பாய், ரெண்டு கேர்ள். ஸோ ஒரு மென்னு, ஒரு விமன்னு, ஒரு பாய், ரெண்டு கேர்ள், இதோடு முடிஞ்சது எல்லாமே. இப்போ நம்ம பார்க்கணும். ஸோ இது வந்து ஃபைவ், ஃபைவ், டென், ஃபிஃப்டீன், டுவெண்ட்டி, டுவெண்ட்டி ஃபைவ், டுவெண்ட்டி எயிட். விமன் எவ்வளோ? டுவெண்ட்டி எயிட். இது வந்து ஃபைவ், டென், ஃபிஃப்டீன். மென் வந்து ஃபிஃப்டீன், பாய் வந்து ஃபைவ். இது வந்து ஃபைவ், டென், டுவெல். ஸோ இப்போ டோட்டல் எவ்வளோ பார்க்கலாமா? டோட்டல் எவ்வளவு? டென், டுவெண்ட்டி, டூ, ஃபோர், ஃபைவ், சிக்ஸ், சிக்ஸ்டி ஸ்டூடெண்ட், சிக்ஸ்டி. 60 பேர் கடைக்கு ஃபஸ்ட் ஹவர்லாம் வந்திருக்காங்க. இப்போ இதை வச்சு நம்ம கிராஃப் வரையணும். இதுதான் டேலி மார்க். ஸோ அவங்க கொடுத்தா இந்த மாதிரி டேலி மார்க் போடணும். ஸோ இப்போ இதை வச்சு நம்ம பார் கிராஃப் வரையணும். ஸோ இப்போ இந்த பக்கம் என்ன பண்ணலாம்? ஹரிசான்டலில் விமன், மென், பாய், கேர்ள் போட்டுக்கோங்க. இங்கே வந்து நமக்கு மேக்ஸிமம் நம்பர் வந்து என்ன வந்திருக்கு?
மேக்ஸிமமே 28 தான் இருக்குது. சரியா? ஸோ 30 வரல போட்டுக்கலாம், 5 5-ஆ. ஸோ 5, 10, 15, 20, 25, 30. ஸோ முதல்ல கேர்ள் வந்து 28, விமன் வந்து 28. ஸோ முதல்ல நமக்கு விமன் தான் இருக்காங்க. ஸோ இதில் என்ன வரைய சொல்லியிருக்காங்க, நமக்கு பார் கிராஃப் வரைய சொல்லியிருக்காங்க. க்வெஸ்சன் என்ன, ஃப்ரீக்வன்சி டேபிள் முடிச்சிட்டோம், ட்ரா எ பார் கிராஃப். ஸோ பார் கிராஃப் தான் நம்ம வரையணும் இல்லை. ஓகேயா? இப்போ 28 எங்கே வரும், 25, 26, 27, 28, இங்கே 29. ஸோ இதுதான் 28. ஓகேயா? இப்போ வந்து நம்ம விமன் இந்த மாதிரி நேராக இந்த 28 வரல அப்படி போட்டுக்கணும் இந்த பார். ஓகே, அதுக்கப்புறம் இங்கே அப்படியே எடுத்துக்கணும். இங்கே ஸ்கேல் வச்சு போடுங்க, நான் உங்களுக்கு சொல்லித்தரத்துக்காக அப்படியே போட்டுட்ருக்கேன். நீட்டாக போடணும், கிராஃப் நோட்டில் போடணும் அந்த மாதிரி. சரியா? நீட்டாக போடணும். ஓகே, உங்களுக்கு நான் சொல்லித்தரதுனால அப்படியே போட்டுட்ருக்கேன். தென் வந்து 15, மென் வந்து 15, அடுத்தது மென்னா இங்கே. ஆமாம், 15 எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ இது வரல வரணும் அந்த கோடு. ஓகே, மென் வந்து 15 பார் கிராஃப். இது வந்து மென், இது வந்து விமன். ஓகே, அடுத்தது வந்து என்ன, 5 பாய். 5 வந்து பாய், பாய் வந்து இங்கே இருக்கு 5. ஸோ இது வரல அந்த பார் வரணும். ஓகே, தென் நெக்ஸ்ட்டு வந்து 12, கேர்ள் வந்து 12, கேர்ள் வந்து 12. ஸோ இங்கே வந்து 11, 12, 13, 14. ஸோ 12 இது தான். ஓகே, 12 இங்கே வரைக்கும் வருது. ஸோ இதுதான் பாராகிராஃப். ஓகே, இது வந்து பாய், இது வந்து கேர்ள். ஸோ பார் கிராஃப் வரைஞ்சாச்சு. இது நீங்கள் வந்து உங்களோட கிராஃப் நோட்டில் வரையணும், நீட்டாக ஸ்கேல் பென்சிலெலாம் வச்சு நீட்டாக வரையணும். இதெல்லாம் எழுதணும் இங்கே மாதிரி, இது பாய் கேர்ள் இதெல்லாம் கரெக்டாக எழுதணும். அப்புறம் இது வந்து நம்பர் ஆஃப் பீப்புள் கேம் இன் த மார்னிங். ஓகே, சரி. ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாமா? ஸோ இப்போ நம்ம 5.1 டேட்டா ஹேண்ட்லிங்கில் க்வெஸ்சன் நம்பர் 3, த வீக்லி வேஜஸ் ஆஃப் 30 ஒர்க்கர்ஸ் இன் அ ஃபேக்ட்ரி ஆர். இதெல்லாம் வேஜஸ் கொடுத்துருக்கான். யூசிங் டேலி மார்க்ஸ் மேக் அ ஃப்ரீக்வன்சி டேபிள் வித் இன்டர்வெல்ஸ் ஆஸ் 800 to 810, 810 to 820, அண்ட் ஸோ ஆன். நம்ம லாஸ்ட் சம் போட்டோம் இல்லையா, டேலி மார்க்ஸ் அதே மாதிரியே இங்கே போடணும். சரியா? ஸோ கிளாஸ் இன்டர்வல், டேலி மார்க்ஸ், ஃப்ரீக்வன்சி. அவன் 800லேருந்து 10 10-ஆக எடுக்க சொல்கிறான். 800 to 810, 810 to 820, அந்த மாதிரி போட்டுட்டு 890 to 900 அது வரல போட்டுக்கணும். ஏன்னா இங்கே வந்து நமக்கு 900 வரல இருக்குது. ஓகேயா? ஸோ இப்போ முதல்ல என்ன இருக்குது, 830 அது அடிச்சிடும். எங்கே வரும், 830 இங்கே இருக்குது. இங்கே இருந்தால் லோவர் லிமிட்டில் எது இருக்கோ அதான் போட்டுக்கணும். தென் 835 இங்கே தான் வரும். ஓகே, தென் 890 இங்கே வரும். தென் 810 இங்கே வரும். தென் 835 தென் 836 அதுவும் இங்கே தான் வரும். 36 தென் 869 தென் 845 இங்கே வரும். தென் 820 தென் 860 832 4-5 அங்கே வரும். 833 சேம்
33 இங்க தான் வரும் 855 55 இங்க வரும் 845 இங்க வரும் then 804 first ல வரும் then 808 இங்க வரும் then 812 இங்க வரும் 836 then 806 first level 840 இங்கே வரும் அஞ்சு 840 ஸோ இப்போ நம்ம 800 to 810 3 இருக்குது தென் 2 இருக்குது இங்கே தென் அடுத்தது வந்து 1 இது 5 + 4 9 ஓகே இது வந்து 5 ஓகே இது 1 தென் 3 1 1 இது 4 ஸோ இப்போ டோட்டல் பண்ணலாமா 3 + 2 5 6 6 + 9 15 20 24 25 26 30 கரெக்டாக வந்துச்சு ஓகே நமக்கு 30 ஒர்க்கர்ஸ் தானே இங்கே இருக்காங்க கொடுத்துருக்கோங்க 30 ஒர்க்கர்ஸ் ஸோ பண்ணால் கரெக்டாக வந்தது இதுதான் டாலி மார்க் ஓகே இதுதான் டாலி மார்க் ஓகே நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாமா ஸோ இப்போ 5.1 க்வெஸ்சன் நம்பர் 4 பார்க்க போகிறோம் டேட்டா ஹேண்ட்லிங் ட்ரா ஹிஸ்டோகிராம் ஃபார் த ஃப்ரீக்வன்சி டேபிள் மேட் ஃபார் த டேட்டா இன் க்வெஸ்டின் 3 அண்ட் ஆன்சர் த ஃபாலோயிங் க்வெஸ்சன் ஸோ நம்ம க்வெஸ்டின் 3ல வந்து டாலி மார்க் வரைஞ்சோம் இல்லையா இப்போ இதுக்கு இதுக்கு அவன் ஹிஸ்டோகிராம் போட சொல்கிறான் இப்போ ஆல்ரெடி இதெல்லாம் ரெடியாக இருக்குது நம்ம எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் போட்டால் ஹிஸ்டோகிராம் போட்டுடலாம் சரியா இது அப்படியே எக்ஸ் ஆக்சஸில் எழுதணும் இது அப்படியே ஒய் ஆக்சஸில் நம்பர் பண்ணிக்கணும் ஸோ நம்ம வந்து இந்த க்வெஸ்சன் நம்பர் 3க்கு ஹிஸ்டோகிராம் வரைஞ்சி அந்த க்வெஸ்சன்லாம் ஆன்சர் பண்ண சொல்லியிருக்கான் ஓகேயா ஸோ நம்ம க்வெஸ்சன் நம்பர் 3க்கு ஹிஸ்டோகிராம் வரையணும் இதெல்லாம் எக்ஸ் ஆக்சஸில் போட்டுக்கணும் இதெல்லாம் ஒய் ஆக்சஸில் போட்டுக்கணும் ஒய் ஆக்சஸில் மேக்ஸிமம் என்ன நம்பர் இருக்குது 9 தான் இருக்குது ஸோ 1 to 10 போட்டால் போதும் ஸோ நம்ம இங்கே வரையலாமா இப்போது ஸோ இது வந்து நம்ம இங்கே போட்டுக்கலாம் இப்போது 800லேருந்து ஆரம்பம் இல்லையா ஸோ 800 810 820 830 840 850 860 870 880 890 ஓகே கடைசியாக போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து இது எப்படி போட்டுக்கலாம் இந்த லைன் ஓகே இந்த சைடு வந்து நம்ம எப்படி போட்டுக்கலாம் 1 2 3 4 5 6 7 8 9 10 வேணால் போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம மேக்ஸிமம் 9 தான் இருக்குது 10 வேணும்னா போட்டுக்கலாம் சரியா இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு என்ன இருக்குது 3 2 1 இருக்குது ஓகே ஃபஸ்ட்டு வந்து 3 இங்கே 800 to 810 வந்து 3 ஓகே இப்படி ஓட்டணும் அப்புறம் 810 to 820 வந்து 2 இருக்கு சரியா 810 to 820 2 இதுதான் 2 ஸோ 2 ஓகே தென் 820 to 830 வந்து 1 ஸோ இது வந்து 1 சரியா தென்
840 ओके 840 இது 9 எங்க இருக்கு இங்க இருக்கு சோ இங்க இருந்து நம்ம 9 வரைக்கும் போணும் இது ஓகே அப்படியே கொண்டு வந்து இங்க கொண்டு வந்து 840 ல சேர்த்தணும் தென் 840 டு 850 எவ்வளவு 5 இருக்கு 840 டு 850 5 இருக்கு சோ இங்க இருக்கு ஓகே தென் 850 டு 860 எவ்வளோ 1 தான் இருக்கு 61 ஓகே தென் 860 டு 870 3 இருக்கு இதுதானே 3 ஓகே 3 வரைக்கும் இருக்கு ஓகே இது 3 then 870 to 880 வந்து 1 அதே மாதிரி 880 to 891 ஓகே இதுவும் வந்தா இதுவும் வந்தா இப்போ தான் பார்த்தோம் இல்லையா அப்புறமா 890 to 900 வந்து 4 ஸோ 4 எது இதுதான் இதுதான் 4 ஓகே இது 3 இது 4 ஸோ 4 அப்படியே போயிட்டு கடைசியாக இங்கே வருது ஸோ ஸோ இது 900 இதுதான் ஹிஸ்டோகிராம் இதுதான் ஹிஸ்டோகிராம் இப்போ இதுக்கு வந்து எஸ் ஆஸ் சம் க்வெஸ்சன்ஸ் என்ன க்வெஸ்சன் பார்க்கலாம் நம்ம ஸோ ஃபஸ்ட் க்வெஸ்சன் என்ன கேட்குறான்னா விச் குரூப் ஹேஸ் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் ஸோ எந்த குரூப்பு 830 to 840 தான் நிறைய பேர் இருக்காங்க 9 பேர் இருக்காங்க ஸோ அதுதான் எழுதணும் அந்த ஆன்சர் சரியா 830 to 840 ஏன்னா 9 பேர் அதில் இருக்காங்க ஓகே ஹவு மெனி ஒர்க்கர்ஸ் ஏர்ன் மோர் 850 and more எவ்வளோ பேர் இருக்காங்க ஸோ 850 and more எவ்வளோ பேர் இருக்காங்க இங்கேருந்து இது எல்லாமே 850 and more தான் 3, 1, 4, 5 ஓகே ஸோ இங்கே இருக்குது 850 அண்ட் இங்கே 1 இருக்குது 1, 4, 5, 6, 4, 10 பீப்புள் இருக்காங்க ஸோ இங்கேருந்து எடுத்துக்க 850 and more வந்து 1 இது வந்து என்னது 3 இது வந்து 1 இது வந்து 4 ஓகே 4, 5, 6, 3, 9, 10 ஸோ 10 பீப்புள் ஏர்ன் மோர் தேன் 850 10 workers earn more than 850. So how many workers earn less than 850? Less than 850 எவ்வளோ பேர் இருக்காங்க 850 இங்கே இருக்கு சரியா இதுக்கு கீழே உள்ளது எல்லாமே லெஸ் தேன் 850 தான் இது வரல ஸோ அப்போ 5, 6, 15, 20 பீப்புள் இருக்காங்க நம்ம அதே மாதிரி இங்கேயும் பார்த்துருவோம் ஸோ இங்கே வந்து 850 கீழே உள்ளது இது எல்லாமே 850 கீழே உள்ளது தான் ஸோ இது எவ்வளவு 5 இது எவ்வளவு 9 இது எவ்வளவு 1 இது 2 இது 3 ஸோ 3 + 2 5 + 1 6 + 9 15 + 5 20 ஸோ 20 ஒர்க்கர்ஸ் வந்து லெஸ் தேன் 850 வாங்குறாங்க அவ்வளோதான் ஓகே நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம் நம்ம நெக்ஸ்ட் டேட்டா ஹேண்ட்லிங் 5.1 க்வெஸ்சன் நம்பர் 5 பார்க்க போகிறோம் த நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் ஃபார் விச் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் அ பர்டிகுலர் கிளாஸ் வாட்ச் டெலிவிஷன் டியூரிங் ஹாலிடேஸ் இஸ் ஷோன் த்ரூ தி கிவன் கிராஃப் ஸோ கிராஃப் கொடுத்துருக்கா நம்ம இந்த க்வெஸ்சன் தான் ஆன்சர் பண்ணோம் ஸோ ஃபார் ஹவ் மெனி அவர்ஸ் டிட் தி மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வாட்ச் டிவி ஸோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வாட்ச் டிவி ஹவ் மெனி ஹவர்ஸ் ஹவ் மெனி ஸ்டூடெண்ட்ஸ் வாட்ச் டிவி ஃபார் லெஸ் தேன் 4 ஹவர்ஸ் ஹவ் மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்பெண்ட் மோர் தேன் 5 ஹவர்ஸ் ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட் க்வெஸ்சன் என்ன ஃபார் ஹவு மெனி ஹவர்ஸ் டிட் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வாட்ச் டிவி ஸோ மேக்ஸிமம் எது இதில் இது தான் ஸோ 32 ஸ்டூடெண்ட்ஸ் வாட்ச் வந்து 4 to 5 ஹவர்ஸ் டிவி வாட்ச் பண்ணுறாங்க 4 to 5 ஹவர்ஸ் வந்து 32 ஸ்டூடெண்ட்ஸ் வாட்ச் பண்ணுறாங்க செகண்ட் க்வெஸ்சன் ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் வாட்ச் டிவி ஃபார் லெஸ் தேன் 4 ஹவர்ஸ் லெஸ் தேன் 4 ஹவர்ஸ் யார் இதெல்லாம் லெஸ் தேன் 4 ஹவர்ஸ்
So 22 plus 8, 30. 34 students watch less than 4 hours. Idala less than 4 hours. Yeah. So 34 students. 22 plus 8, 30 plus 4. 34 students watch less than 4 hours. Idu 4. Less than 4. Okay. Next. How many students spent more than 5 hours in watching TV? இது வந்து 4 to 5. 5 hours-க்கு மேலே எத்தனை பேர் வாட்ச் பண்ணுறாங்க இந்த பார்லாம் 5 hours-க்கு மேலே வாட்ச் பண்ணுறாங்க 5 to 6, 6 to 7 hours. So 8 plus 16, 14 hours, 14 students. 14 students வந்து 5 hours-க்கு மேலே வாட்ச் பண்ணுறாங்க 32 students வந்து maximum 4 to 5 வாட்ச் பண்ணுறாங்க அப்புறம் வந்து 34 students வந்து less than 4 hours வாட்ச் பண்ணுறாங்க இதுதான் அவங்க கேட்டிருக்க க்வெஸ்சனுக்கு ஆன்சர் ஓகே இதோட நமக்கு 5.1 முடிஞ்சது ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் 5.2 பார்க்கலாம் ஓகே